ீத்தினமுண்டவந்தம் தினம் பதிங்கியதீனாம் நமஹ. இது பரியந்தம் ரெண்டு பாதம் முடிஞ்செடுத்து இந்த பலாத்தியாயத்துல. முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், இரண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம், மூணாவது பாதம் கதிபாதம்னு பேரு, நாலாவது பாதத்துக்கு பலபாதம்னு பேரு. சுவாமி தேசிகன் சாராவளியில சாதிக்கும் பொழுது முதல் ரெண்டு பாதம் இந்த உடம்புல இருந்துட்டு கிளம்புறானுஞ்சு, உடம்புல இருந்து என்னென்ன அனுபவிப்பான், முக்தி கோசரம் மோட்சத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன இவனுக்கு பரிணாமங்கள்லாம் வரும், அத முதல் ரெண்டு பாதத்துல சாதிச்ச. அடுத்த ரெண்டு பாதத்துல இந்த உடம்புல இருந்து கிளம்பிட்டான், கிளம்பின உடனே என்னென்ன நடக்கும் அத கடைசி ரெண்டு பாதத்தினால சாதிக்கிறேன்னு பாதத்தையே ரெண்டு பேட்டிக்கையா பிரிச்சுட்டேன். நாலு பாதங்களை முதல் ரெண்டு பாதங்கள், இத மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அத முதல் ரெண்டு பாதத்தினாலையும், இதுவும் பல திசை தான். கடைசி ரெண்டு பாதம் கதிபாதமும் பலபாதமும், இது இந்த உடம்புல இருந்து கிளம்பின உடனே என்னென்ன நடக்குமோ அதை பத்தி சாதிக்கிறார். அதனால சூத்திரக்காரர் தனி பத்தியில போறார், அற்புதமான பத்தி. இந்த மெத்தடாலஜியை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறார், என்ன அழகான மெத்தடாலஜி, இந்த காலத்துல சயின்ஸ் ரிசர்ச் என்னென்னவோ சொல்றார், அதை எல்லாத்தையும் அனாயாசமா பண்ணிட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். மகா சூக்ம திருஷ்டியை உடையதனால இவ்வளவு அழகா சாதிக்கிறார். இதுல வந்து கதிபாதம், இதுல அஞ்சு அதிகரணங்கள் இருக்கு. இந்த கிரமத்தை முதல்ல சொல்ல போற, முதல் மூணு அதிகரணங்கள்னால அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கோல்லையோ, அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல ஆதிவாகிகாள் இந்த முக்தனை எழுந்துள்ள பண்ணிட்டு போறவ, அவளை அந்த தேவதைகளை பத்தி சொல்ல போற. அது பன்னெண்டு பேர், பன்னிரண்டு பேர். இத வந்து தத்துவசாரத்துல நடாதூரம்மாளும் தத்துவ முக்தா கலாபத்துல சுவாமி தேசிகனும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதனால பன்னிரண்டு பேர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்துல நம்மள எழுந்தருளை பண்ணிட்டு போறவா, அத முதல் மூணு அதிகரணங்கள்னால சாதிக்கிறார். நாலாவது அதிகரணத்தினால இந்த ஆதிவாகிகள்னா யாரு அப்படின்னுட்டு விசாரம் வருது. சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இது ஒரு அடையாளம் அப்படின்னு சில பேர் சொல்ற. இன்னும் சில பேர் காலங்கள், ஏன்னா சுக்லபக்ஷம், பகல், உத்தராயணம், சமஸ்தரம், இதெல்லாம் காலம் தானே, அதனால காலங்கள் அப்படின்னு சொல்ற. ஆனால் சித்தாந்தத்திலேயோ காலமும் இல்லை அடையாளமும் இல்லை, இவாழ்லாம் தேவதா விசேஷங்கள், தேவதா விசேஷங்கள் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு சித்தாந்தம் சாதிக்கிறார். அந்த ஆதிவாகிகள் கூட அவள்லாம் நித்திய சூரிகள்னுட்டு சித்தாந்த பட்சம். ஆனா இன்னும் சில பேரோ அவள்லாம் ஆதிகாரிகள், அதிகாரம் அதிகாரம் அதிகாரத்துல இருக்கிறவா தான் அவள், ஒரு பதவியில இருக்கிறவா அப்படின்னு சில பேர் சொல்றா. எதுவும் தவறில்லை, இந்த அதிகாரி அதிகாரத்துல இருக்கிறவான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் நித்திய சூரியன்னு சொன்னா இன்னும் விசேஷம், நித்திய சூரிகளே இந்த முக்தாத்மாவை நல்வரவு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் பெருமாள்கிட்ட சேர்த்து விடுறான்னு சொன்னாக்கா எவ்வளவு விஷயம் அது, எவ்வளவு உசந்த விஷயம் அது சொல்றதுன்றது நாலாவது அதிகரணத்தினால. கடைசி அதிகரணம் காரியாதிகரணம்னு பேரு இந்த பாதத்துல. அதுல சொல்லும் பொழுது இந்த ஆதிவாகிக கணம் இருக்கே இந்த தேவதைகள்லாம் எங்க அழிச்சின்னு போய் விடுறா, யாருட்ட, அதாவது யார உபாசனம் பண்றவாட அழிச்சின்னு போறா, அதாவது சதுர்முக பிரம்மாவை உபாசனம் பண்றாளே அவாளை அழிச்சின் போறாளா, அல்லது பரமாத்மா உபாசனம் பண்றாளே அவாளையா, அல்லது ரெண்டுமே இல்ல பரமாத்மா தான் பிரதீக உபாசனம் பண்றா பாருங்கோ. பிரதீக உபாசனம்னாக்க ஏற்கனவே சொல்றோம், பிரம்மம் இல்லாததை பிரம்மமா உபாசிக்கிறது,
அந்த மாதிரி பண்றவாட அழிச்சுன்னு போறாடா அப்படின்னு கேட்டுண்டு, அங்க இந்த பிரதீக உபாசனம் பண்ணாத பிரம்மோபாசனமே பண்ணி எம்பிரமான் கிட்ட போன ஆசைப்படுறாளே அவாட முத்திரம்தான் அழிச்சுன்னு போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு அதிகரணங்கள்னால அபூர்வ விஷயங்களை சாதிக்கிட்டு வர. இதுல 15 சூத்திரங்கள் இருக்கு. இது அத்தனையுமே நமக்கு இந்த அர்ச்சிராதி மார்க்க கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறது. கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் உபயோகப்படுறது. அதனால இது முக்கியமான பாதங்களா போறது. ஒவ்வொரு பாதமும் முக்கியம்தான். அதுல கதி நம்ம போய் சேர வேண்டிய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதனால அந்த மார்க்கத்தை இவ்வளவு தூரம் சூத்திரக்காரர் பிரிச்சு பிரிச்சு சாதிக்கிறார். எவ்வளவு கிருபை இருந்ததுன்னாக்கா நம்ம பேர்ல அவரை அனுகிரகிப்பார். அதனால அது விசேஷம். அது இப்ப அதுல முதல்ல வந்து அர்ச்சிராஜ்யரிகரணே பேர். முதல் அதிகரணத்துக்கு அர்ச்சிராஜ்யரிகரணம் அப்படின்னு பேர். இங்கேருந்து இவன் கிளம்புறான் சுஷும்னா நாடி, அதுல இருந்து உத்கிராந்தி ஆயிடுத்தும். அதுவும் எப்படி ஆச்சு? ஹார்தனாக அந்தனியாமியாக எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய அனுகிரகத்தினால இவனுடைய இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு கிளம்புறது சொல்லி ஆயிடுத்தும். இப்ப கதி எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு ஸ்ருதிகள்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதை எப்படி சொல்றது அப்படின்னாக்க, ஏற்கனவே அதை நம்ம வந்து மூணாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல அணியம சர்வேஷாம் அவிரோத சப்தானுமானாபியாம் அப்படின்னு அணியம் அதிகரணம், அந்த அதிகரணத்துல சாதிச்சிருக்க. பஞ்சாக்னி வித்தியில இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது உபதேசிக்கப்படுகிறது, விதிக்கப்படுகிறது. உபகோசல வித்தியிலையோ அது வந்து அனுவாதம் பண்ணப்படுறது அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அதனால அங்க என்ன சொல்லிருக்குது, அர்ச்சிஷு பகல், பகல் அதாவது முதல்ல அக்னி, அக்னி தேவதை, அதன் பிறகு பகல், பகல் தேவதை, அந்த பகல் தேவதையிலிருந்து சுக்லபக்ஷ தேவதை, அதிலிருந்து உத்தராயண தேவதை, அதிலிருந்து சம்வத்சர தேவதை, சம்வத்சரத்திலிருந்து ஆதித்யன், ஆதித்யனிடமிருந்து சந்திரன், சந்திரன் கிட்ட இருந்து வித்யுத் புருஷன், மின்னல் புருஷன், இப்படி 8 பேர் இங்க சொல்றக்கு. 8 பேர் பகல், அது முதல்ல அக்னி, அதன் பிறகு பகல், அதன் பிறகு சுக்லபக்ஷம், அதன் பிறகு உத்தராஜனம், அதுக்கப்புறம் சம்வத்சரம் வருஷம், அதன் பிறகு ஆதித்யன், அப்புறம் சந்திரன், அதன் பிறகு மின்னல் புருஷன் அப்படின்னு இருக்கு. இந்த மின்னல் புருஷனுக்கு அமானவன் அப்படின்னும் பேர். இவன் தான் நம்மளை ஐஷன் போய் கொண்டு விடுறான். அத சொல்லிட்டு இதுதான் தேவபதம், இதுதான் தேவயானம்ங்கிற வழி, இதுதான் பிரம்மபதம், இதுதான் பிரம்மத்தை அடைவதற்கு மார்க்கமா இருக்குது, மார்க்கமா இருக்குது அப்படின்னுட்டு அங்க சொல்றது. இந்த இது வந்து பகவான போய் சேர்த்து விடும். அது மாத்திரம் இல்ல, இந்த வழியா போனவா திரும்பி வரவே மாட்டான் அப்படின்னுட்டு இங்க சொல்லியிருக்கு. அதன் பிறகு இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல உபகோசல வித்தியில உபதேசம், சத்தியகாம ஜாபாலி வந்து உபகோசலனுக்கு உபதேசிக்கிறது. இது இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்துலயே 8வது பிரபாடகத்துல அதுல என்ன சொல்றக்குன்னாக்க, ரஷ்மிபிஹி ஊர்த்வமாக்கிரமதே, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள், அந்த ஒளிக்கதிர்களை பிடிச்சுட்டே இவன் போகிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுத்தோம். அத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கௌஷேதிகி பிராமணத்துல உபநிஷத்துல அங்க வேற மாதிரி சொல்றது எப்படி இருக்கு, இந்த தேவயானம் பந்தானம் ஆகச்சதி, அதாவது தேவயான தேவயானம் என்கிற மார்க்கத்தை வந்து அடையலாம். அங்கேருந்து அக்னிலோகம், வாயுலோகம், வருணலோகம், ஆதித்யலோகம், இந்திரலோகம்,
பிரஜாபதி லோகம், பிரம்மலோகம் அப்படின்னு ஏழு அங்கம் சொல்றது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இப்ப இத மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதானா, ஒரே மார்க்கம் தானா, அல்லது வெவ்வேறு மார்க்கமா இது? அந்தந்த அதாவது என்னன்னா, ஒரு உபநிஷத்துல ஒரு மாதிரி மார்க்கம் சொல்லப்படுறது, இன்னொரு உபநிஷத்துல இன்னொரு மாதிரி மார்க்கம் சொல்லப்படுறது. இப்ப இது அத்தனையும் சேர்ந்து ஒரே மார்க்கமா அல்லது வெவ்வேறு மார்க்கமா? இந்த வித்தியாவில் சொல்ற மார்க்கம் வேற, அந்த வித்தியாவில் சொல்ற மார்க்கம் வேற, இல்ல இந்த உபநிடத்துல சொல்ற மார்க்கம் வேற, அந்த உபநிடத்துல சொல்ற மார்க்கம் வேற, இப்படி சொல்லப்படுறது அது. அதனால இது அத்தனையும் ஒரே வழிதான் அது. ஆனால் எப்படி இவன் போறான், ஒரே மார்க்கத்துல போறானா அந்தந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட மார்க்கத்துல போறானா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. நியமம் இருக்கா நியமம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பூர்வ பக்ஷி நியமம் கிடையாது. ஏன்னாக்கா ஒவ்வொரு உபநிஷத்துல ஒவ்வொரு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் ஒவ்வொரு வித்தியில. அதனால எப்படியோ ஒண்ணு போய் சேர்றான் நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படி. அதனால ஏதோ ஒரு கிரமத்துல இவன் போய் சேர்றான், அதுவே போர்மே. அதை விட்டுட்டு இது எல்லாம் ஒரே மார்க்கம்னு ஏன் சொல்லணும்? பல உபனிஷத்துக்கள், பல வித்யைகள், அந்த பல உபனிஷத்துக்களில் பல வித்யைகளில் பலவிதமான அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்குது. அந்தந்த வழியாத்தான் இவ போறா அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா அது மாதிரி இருக்கு. ஏன்னா இது அதை எதிர்பார்க்காது, அதை இதை எதிர்பார்க்காது. அந்த மார்க்கம், அந்த உபரிடத்துல சொல்லப்பட்ட மார்க்கமானது இன்னொரு உபரிடத்துல சொல்லப்பட்ட மார்க்கத்தை எதிர்பார்க்காது. இந்த உபரிடத்துல சொல்லப்பட்ட மார்க்கம் வேற உபரிடத்துல சொல்லப்பட்டதா எதிர்பார்க்காது. அதாவது அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு பதில் அந்த மாதிரி தப்பு. ஏன் அப்படின்னா ஒரே மார்க்கம்தான், எல்லாம் ஒரே வழியை தான் சொல்றது. சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கலாம், மாறுதல்கள் இருக்கிறதுனாலேயே அது வேற மார்க்கம்னு சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி சொல்லணும். ஏன்னா அதனால ஒரே மார்க்கம்தான் இங்க. ஆக அர்ச்சிராதி மார்க்கத்தினாலத்தான் இவன் போகிறான், நியமம் உண்டு. ஏன்னா அதுதான் பிரசித்தம், அர்ச்சிராஜிநாத பிரஜேகே அப்படின்னு சூத்திரம். அதனால பிரசித்தி அதுதான் பிரசித்தமா இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஞாபகப்படுத்தப்படுறது. அக்னி அர்ச்சிஷ அர்ச்சிஹி அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். அதனாலதான் அர்ச்சிராஜ் மார்க்கம் பேரு. இதுல அர்ச்சின்றத அக்னி லோகம் அப்படிங்கிறது கௌஷேதிக உபநிஷத்து. அர்ச்சிஹி அங்க சாந்தோஜி உபநிஷத்துல அதை பத்தி இந்த இடத்துல அக்னி லோகம் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு பதம் தான் மாறி இருக்கு, அர்ச்சிஹின்றது. இது அக்னி லோகம் அவ்வளவுதானே. இதுல விரோதம் என்ன? விரோதமே இல்லையே. விரோதமே இல்லாததுனால ஒரே இதுதான் இங்க சொல்லப்படுறது. இது ஞாபகப்படுத்தப்படுறது பிரத்யவிஜானம்னு அது சொல்ற. பிரத்யவிஜானம்னு நிறைய வாட்டி வந்திருக்கு. நேத்தி நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு திருப்பி அவனை பார்க்கறேன். பார்க்கிட்டே நான் என்ன சொல்றேன், நேத்தி எந்த தேவதத்தனை நான் பார்த்தேனோ அதே தேவதத்தனை இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பேர் பிரத்யவிஜ்ஞம். இப்பதான் நான் தேவதத்தனை பாக்குறேன் அப்படின்னா அது பிரத்யக்ஷம். நேத்தி பார்த்தேன், இப்ப அதை நினைச்சிட்டு நேத்தி வந்தவனே அதை எதிர வரான், அவனை நான் பாக்குறேன்னு சொன்னா அது பிரத்யபிக்கியம். அந்த மாதிரி இங்க அர்ச்சிஹி அப்படின்னு அக்னி, அந்த அக்னி தான் அதுக்கு அர்த்தம். அது அக்னி லோகம்னு சொல்றது. அச்சு சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் அக்னிலோக சப்தத்தினாலையும் சொல்லப்படுறது. அதனால இது பிரத்யபிக்யம். அந்த பிரத்யபிக்யம் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஒரே மார்க்கம்தான்.
சில இடத்துல ஒண்ணு விட்டு போயிருக்கும், சில இடத்துல ஒண்ணு சேர்ந்து இருக்கும். இது அத்தனையும் உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். உபசம்ஹாரம்னா இங்க இல்லாதத அங்கேயிருந்து சேர்த்துக்கணும், அங்க இல்லாதது இங்கேயிருந்து சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்து பண்ணினோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. இதுதான் கிரமம் இது. அதனால உபகோசல வித்தியை, பஞ்சாக்னி வித்தியை, இந்த ரெண்டு வித்தியிலையுமே ஒரே மாதிரி தான் சொல்றது. வாத்தியத்தில கூட அந்த மாதிரிதான் இருக்குது, கொஞ்சம் மாறுதல் இருக்கு, அதாவது பிரகதாரண்யத்துல. ஆனால் இப்போ பத்திபிகம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் நடுவுல சிலதெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். அது சேர்த்துக்கிறதுலாம் பத்தி அடுத்த அதிகரணத்துல சாதிப்பார். அதனால அர்ச்சிராஜ் அதிகரணம்னுட்டு இந்த முதல் அதிகரணத்துக்கு பேரு. இதுல பல வித்தியைகள், பல உபனிஷத்துக்கள், பலவிதமான மார்க்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவைகள்ல எந்த வழியா போறா, எல்லாம் சேர்ந்து ஒரே வழிதானா அல்லது வெவ்வேறு வழிகளா அப்படின்னு, அதனால நியமமே இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்ல நியமம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா சந்தேகம். அதுக்கு போர் பட்சி நியமம் இல்லை, நியமம் இல்லை, எல்லாம் ஒரே மார்க்கம் இல்லை. அந்தந்த வித்தியில அந்தந்த உபநிடத்துல படிக்கப்பட்ட மார்க்கம் வழியா போறாங்க அப்படி சொல்லிட்டாக்க எல்லாருக்கும் ஒரு சௌகரியம் அப்படின்னுட்டு ஒரு புருஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அது கிடையாது, எல்லாம் ஒரே மார்க்கத்தை தான் சொல்றது. அது அச்சிராதி மார்க்கம் தான். ஒன்னு ரெண்டு மாறுதல்கள் இருக்கும். எதுல எது படிக்கப்படலையோ அதுல படிக்கப்பட்டதிலிருந்து இது பண்ணிக்கணும், ஆவர்த்தி பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். சேர்த்துன்னு சொன்னோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. இதுதான் கிரமம் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற முதல் அதிகரணம் இது. இப்போ தீப சீசூத்திய சேவிக்கலாம். தீபத்துல என்ன இருக்கு அப்படின்னுட்டு இப்ப சேவிக்கலாம். அது ஸ்ரீகோஸ்தத்துக்கு நிறைய அச்சிராதினா தத் பிரதிபே. இதுல கிம் வித்வான் அர்ச்சிராதினா ஏகேன மார்க்கேன கச்சதி உத தேனவா அந்யேனவா இது அநியமை இது சம்சய. இந்த வித்வான் பிரம்மவித்திருக்கானே இங்க உடம்புல இருந்து கிளம்பிட்டான், கிளம்பிட்டான்னு இந்த ஒரே அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் போறானா அல்லது இந்த வழியாவும் போவான் இன்னொரு வழியாவும் போவான், இப்படி நியமம் இல்லையா அப்படின்னு சந்தேகம். சந்தேகம் ததர்த்தம் பரீட்சியதே கிம் சர்வாசு ஸ்ருதிஷு அர்ச்சிராதி ஏகையேவ மார்க்கஹ ஆம்நாயதே உத தத்ர தத்ர அந்யஹ. இதுக்கு பேர் ததர்த்த விசாரம் அப்படின்னு பேர். இத வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் காமிச்சு கொடுக்கிறார் எம்பெருமானார். ஆனா சுதப்பிரகாசிகையில ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ததர்த்த விசாரம் சாதிச்சிருக்க. இது ததர்த்த விசாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வபக்ஷ யுக்திகள், சித்தாந்த யுக்திகள் எல்லாத்தையும் சங்கரணம் பண்ணிடுவார், அழகா சங்கிரகிச்சு சாதிச்சுடுவார். இப்ப ரெண்டு போட்டுடைய யுக்தி எல்லா உபனிஷத்துக்கள்லயும், அதாவது ஒரே அர்ச்சிராதி மார்க்கம் தான் சொல்லப்படுகிறதா அல்லது அங்கங்க வேற வேற மார்க்கம் சொல்லப்படுகிறதா அப்படின்னு யுக்தி. வேற வேற மார்க்கம் அப்படின்னு சொன்னா வேற வேற மார்க்கம் இருக்கிறதுனால நியமமே இல்லாம போறோம் அப்படின்னு பூர்வபட்சத்துல யுக்தி வந்துடுறது. சித்தாந்தத்திலேயோ எல்லாம் சேர்ந்து ஒரே மார்க்கம் தான், அதனால ஒரே ஒரு மார்க்கத்தினாலதான் இவன் போகிறான் அப்படின்னு நியமம் தான் சொல்லணும் அப்படின்னு சித்தாந்தத்துல யுக்தி வந்துடுறது. இது இங்க சாதிக்கிறார். முதல்ல சந்தேகம் சொன்னார், கிம் வித்வான் அச்சிராதினா ஏகேன மார்க்கேன கச்சதி முதத்தேனவா அந்யேனவா இது அநியமகா அப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு யுக்தி சொல்லச்ச, கிம் சர்வாசு ஸ்ருதிஷு அர்ச்சிராதிஹி ஏகையேவ மார்க்கா ஆம்னாயது, ஒரே ஒரு மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம் அது உண்டிதான் எல்லா ஸ்ருதிகள்லையும் போதப்பட்டிருக்கா. உத தத்திர தத்திர அந்யகா அங்கங்க வேற வேறையா, இது தத்தர்த்தாரம் யுக்தி, யுக்திகளை காமிக்கிறது. அதுக்கு பலபலிபாவம் பேரு. அடுத்தது
இப்படி சொன்னா என்ன பலன், பூர்வபக்ஷத்துல என்ன பலன் வரும், சித்தாந்தத்துல சொன்னா என்ன பலன் வரும் அப்படின்றத சொல்றது பலபலிபாவம்னு சொல்லுவார். அதையும் சுதப்பிரகாசிகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த காலத்துலன்னா அப்படி அவங்கன்னா விஷயம் சொல்லச்ச அதை சுதப்பிரகாசியை பார்த்து ரொம்ப பண்ணி அங்க சொல்லுவோம் சபையில. வரதாச்சாரிய சுவாமி நாங்கள்லாம் தான் தேவநாதாச்சார் அடியன் வாசுதேவாச்சாரம் தான் பரிசு கொடுக்குறவளா இருக்கும். எங்களை பிடிச்சி வேணும்னே கேட்பா, அதாவது நான் மாத்தி ருட்டு பண்றத பண்ணிட்டானா அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அக்ஷரம் மாத்திட்டா கூட பிடிச்சிடுவா. அப்படி இப்ப எல்லாம் மறந்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் சொன்னோம். இப்ப இந்த பலபலி பாவம் எதா அச்சிராதிகி ஏகையேவ சர்வத்திர உத்தக, இது சித்தாந்தத்துல அச்சிராதியானது மார்க்கமானது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ததா தேனைவ கச்சதி, அந்த மார்க்கத்தினாலதான் போறான் நியமம் சொல்லலாம். இது சித்தாந்தத்துல பலபலி பாவம். எதா தத்ர தத்ர ஆம்நாத்தாக அந்யே, அப்போ அங்கங்க வேற வேற மார்க்கங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்குது போதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ததா அந்யர்வா அனையனவா இது அந்நியமகா, இது அந்த மார்க்கத்தினால போலாம் அல்லது இந்த மார்க்கத்துல போலாம், ஏதோ ஒரு மார்க்கத்தினால போய் சேர போறோம் அப்படின்னு பூர்வபக்ஷத்துல பல பழிபாவும். இப்போ விஷயத்துக்கு வர சாந்தோக்கிய வாசசனேகாதிஷு, சாந்தோக்கியம் சாமகாலது, வாசசனேகம் சுக்லயஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்து பிரகதானிக்கும் முதலானவைக்கும், இவைகள்ல நானாவிதாக கதி பிரகாராக ஸ்ருயந்தே, பலவிதமான கதி பிரகாரங்கள் மார்க்கங்கள் அங்க ஓதப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய சாந்தோக்கியத்துல என்ன இருக்கு, எதா புஷ்கர பலாச ஆபோண சிருஷ்யந்தே, புஷ்கர பலாசம் இருக்குதே பலாச இது அல்லது தாமரை இலை அதுல ஜலம்லாம் எப்படி ஒட்டாதோ அந்த மாதிரி இவனிடத்துல யார் இடத்துல இந்த பிரம்ம வித்துக்கிட்ட பாபம் கர்ம நலித்தியதே, இந்த பாப கர்மாவானது ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா பிரம்ம வித்தியவன் உபாசனம் பண்ணதுனால இந்த பாபங்கள்லாம் கிழஞ்சு போயிடுச்சு. இது உபக்ரமிய இது மாதிரி ஆரம்பிச்சு சர்வான் நயதி சர்வேஷு லோகேஷு பாதி ஏவம் வேத சர்வாணி நயதி, எல்லாரும் விஷயம் போறதுங்க சர்வேஷு லோகேஷு பாதி, எல்லா லோகத்திலையும் பிரகாசிக்கிறான் இந்த பிரம்ம வித்து. ஏவம் வேத, எவன் ஒருவன் இந்த மாதிரி அறிந்து கொள்கிறானோ அப்படின்னு உபகாதர வித்தியில பலத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சராஜ மார்க்கத்தை சொல்றது, அத எது செய்வ அஸ்மின் சவ்யம் குருவந்தி எதுச்சன அன்னைக்கே சொன்னோம், ஒருத்தன் பரமபதிக்கிறான் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்றாளோ பண்ணலையோ, பண்ணினானா பண்ணட்டா, இன்னும் சவ்யம் குருவந்தி, சவ்யம்னாக்க உடம்பு சவம், சவகர்மான்னு அர்த்தம், சம்ஸ்கார கர்மா, இந்த பைத்ருகமான கர்மா, பித்ருவேதமோ அல்லது பிரம்மவேதமோ ஏதோ இருக்கா சம்ஸ்காரம், அதை பண்ணினாலும் சரி எதுச்சன பண்ணிட்டா பண்ணி பண்ணாட்டாலும் சரி அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி, அர்ச்சிஷம் அக்னியையே அவர்கள் முதல்ல அடைகிறார்கள், அதை போய் அடைஞ்சு விடுவார். அதன் பிறகு அர்ச்சிஷோ அஹஹா, அந்த அக்னிலோ அக்னி தேவத்தை அப்புறம் பகல் தேவதை அஹஹ அண்ண ஆபூர்யமான பட்சம், பகல் தேவதையில இருந்து ஆபூர்யமான பட்சம் சுக்லபக்ஷ தேவதை, ஆபூர்யமானம்னா பூர்ணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், சந்திரன் பூர்ணமா இருக்குது இல்லையோ, பூர்ண சந்திரன் வளர் பிறை, அதனால ஆபூர்யமான பட்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது, அதனால வளர் பிறை அந்த பட்சம் சுக்லபக்ஷம் அந்த தேவதை. அதுக்கப்புறம் ஆபூத்தியமான பக்ஷாத்து யானு ஷடுதங்கேதி மாசான்ஸ்தானு, உத்தராயணம் அதாவது வடக்கு பக்கம் சூரியன் போற கதி உத்தராயணம் பூதக் அப்படின்னு சொல்றாத, அதனால அதை வந்து அடைகிறது சூரியன், அது ஆறு மாசம் உத்தராயணம், அந்த மாசத்துங்களே அந்த மாசம் தேவதைகள் உத்தராயண தேவதை. அதுக்கப்புறம் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சர தேவதை,
சமஸ்ராது ஆதித்யம், சமஸ்ரன் ஆதித்ய தேவதை, ஆதித்யாது சந்திரமுகம், சந்திரனுடைய சந்திர தேவதை, இந்த தேவதைகள். அதுக்கப்புறம் சந்திரமசோ வித்யுதம், மின்னல் புருஷன். இந்த மின்னல் புருஷன் தான் தத் புருஷா அமானவா, இந்த புருஷனுக்கு அமானவன் அப்படின்னு பேர். அதாவது மனிதன் அல்ல, அதுல மர்த்தியன் இல்லைன்னு அர்த்தம். மர்த்தியன் இல்லைனாக்க நம்மள மாதிரி கர்ம விஷயன் இல்லை, அவன் கர்ம விஷயன் இல்லை, அவன் அமானவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து அமானவனா இருக்கிறதுனால அவன் நம்மள அழிச்சின் போறான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் தான் கடைசி பர்யந்தம் நம்மளை கொண்டு போய் சேக வைக்கிறான். பிரமேஷோ பிரம்ம கமயதி அப்படின்னு வாக்கியமே வரப்போறது இங்க. அவன் தான் பிரம்மத்தை அடைவிக்கிறான். பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுறவன் இந்த வித்யுத் புருஷன், மின்னல் புருஷன் தான் அப்படின்னு சொல்றது. சயனான் பிரம்ம கமயதி, அவன் தான் இந்த முத்தாளை வந்து பிரம்மத்துக்கிட்ட போய் அடைய வைக்கிறான். ஏஷ தேவ பதோ பிரம்ம பதஹ, பத பத சப்தத்துக்கு மார்க்கம், வழின்னு அர்த்தம். இதுதான் தேவையான வழி, இதுதான் பிரம்மத்தை அடையத்துக்கு வழி. பிரம்ம பதஹ ஏவேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே. இந்த வழியா போறவா திரும்பி இந்த சம்சார லோகத்துக்கு வரவே மாட்டா, இந்த வழிய அடையவே மாட்டாவா. ஏன்னா இவாளுக்கு அது பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பெருமாள், பெருமாளையே அடைஞ்சிட்டு வாழ்க்கை எதுக்குது, வரவே மாட்டா. இது இது வந்து சாந்தோக்கியோபனிஷத்துல உபகோசர வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. பிரகதாரண்யத்துல பஞ்சாட்னி வித்தியில என்ன படிக்கப்பட்டிருக்கு? ஏவமே தத்விதுஹோ, எவர்கள் இவ்வாறு தெரிந்து கொள்கிறார்களோ, அதாவது பஞ்சாட்னி வித்தியை உபாசிக்கிறாளோ அப்படின்னு அர்த்தம். ஏச்ச அமி அரண்யே ஸ்ரத்தாம் சத்தியமித்யுபாசதே, சத்தியம் அப்படின்றதுனால பிரம்மம், அந்த பிரம்மத்தை வந்து ஸ்ரத்தையோட யாரு உபாசிக்கிறாளோ காட்டல, தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி, அவ அக்னி அடைகிறார். திருப்பி அதே அர்ச்சிஷாக அர்ச்சிஷு அஹஹ அண்ணா பூஜ்யமான பட்சம் ஆபூர்யமான பட்சாத்து யான் ஷண் மாசான் புதங் ஆதித்யேதி மாசேபியோ தேவலோகம். அந்த ஆதித்யன் மாசேபியோ தேவலோகத்தை அடைகிறான். இப்ப அதெல்லாம் விசாரம் பண்ண போற அடுத்த அதிகரணத்துல. தேவலோகம் தேவலோகாத் ஆதித்யம், தேவலோகம்னா வாயுன்னு அர்த்தம். அந்த வாயு லோகத்தை அடைகிறான், வாயுவே அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். வாயுலோக ஆதி தேவலோகாது ஆதித்யம், ஆதித்யாத் வைத்யுதம், ஆதித்யனிடமிருந்து வித்யுத் புருஷனே கொஞ்சம் மாறுதல் இருக்கு. இங்க சந்திரனை சொல்லல, தேவலோகத்தை சொல்லிடுச்சு, வாயுவை சொல்லிருக்கு, சந்திரனை சொல்லல. அங்க உபகோசர வித்தியில சந்திரனை சொல்றது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், மாத்தி மாத்தி வர்றதே அப்படின்னு சொல். ஆனா ரெண்டு வாட்டி கேட்டா சுலபமா வந்துடும். அதனால வைத்யுதம் தான் வைத்யுதாது புருஷா மான அமானசா மானசா ஏத்திய பிரம்மலோகான் கமயதி, பிரம்மலோகத்தை அடைவிக்கிறான் இந்த அமானவ புருஷன், வித்யுத் புருஷன். இதுல பாருங்க, உபகோசல வித்தியில அக்னி, அதுக்கப்புறம் பகல், அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் உத்தராயணம், அதுக்கப்புறம் சம்வத்சரம், அதன் பிறகு ஆதித்யன், அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் மின்னல் புருஷன். எட்டு பேர் சொல்லப்பட்டிருக்கா, இங்கேயும் எட்டு பேர் சொல்லப்பட்டிருக்கா. பிரகதாரண்யத்திலையும் என்னென்ன, முதல்ல அர்ச்சிஷு, அதுக்கப்புறம் பகல் அக்னி, பகல், அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் மாசங்கள் உத்தராயணங்கள் உத்தராயணம், அதுக்கப்புறம் வாயு, வாயுவிலிருந்து ஆதித்யன், ஆதித்யன் கிட்ட இருந்து வித்யுத் புருஷன். இப்படி ஏழு பேர் இங்க சொல்லப்பட்டிருக்கா. நடுவுல என்ன விட்டு போயிடுத்து அப்படின்னாக்க, அந்த சந்திரன் இல்ல, சந்திரன் இல்ல, அந்த மாதிரி சமஸ்திரம் இங்க சொல்லப்படல.
வருஷம் சொல்லப்படல, வருஷ தேவ சம்வத்சர தேவதையும் சொல்லப்படல. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்துக்கணும். இப்போ தேவலோகம் அங்க படிக்கப்படல உபகவசர வித்தியில, அதுல தேவலோகத்தை சேர்த்துக்கணும். அங்க படிக்கப்பட்ட சந்திரன் என்ன, சம்வத்சர தேவதை என்ன, அவ ரெண்டு பேரும் இங்க சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துட்டா என்ன ஆச்சு, 9 பேர் ஆயிடுறார், 9 பேர். அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் சேரப்போறா, இந்திரன் வருணன் பிரஜாபதி, இவா 3 பேர் சேரப்போறா. அதனால சேர்த்துட்டா 12 பேர் ஆயிடுவான். இப்ப அதை இங்க சுருக்கமா சொல்ற இது தத்ரைவ அந்யதார். அங்கேயே பிரதாரண்யோட வேற மாதிரி இருக்கு. எதாவி புருஷா புருஷா அஸ்மான் லோகா பிரைதி, இந்த புருஷன் இந்த லோகத்திலிருந்து இந்த உடம்புல இருந்து கிளம்புறான். அப்போ ச வாயு லோகமாக சதி, அவன் வாயு லோகத்தை அடைகிறான் அப்படின்னு அங்க இருக்குது. வாயு லோகத்தை அவன் அடைகிறான், வாயு லோகத்தை அடைஞ்சவன அங்க அங்க வந்து சேர்றான். அதுக்கப்புறம் தஸ்மை சஹ தத்ர விதிஹீதே, அங்க அவன் என்ன பண்றான், அந்த வாயுவானவன் தேர் சக்கரத்துல இடைவெளி எவ்வளவு இருக்கோ அவ்வளோ விலகி தேர் சக்கரம் எப்படி இருக்கும் அதுல இருக்கிற இடத்துல இத்தூண்ட இடத்துல அங்க இவனுக்கு கொடுக்குறானோ, அதன் நேர்ந்து இவன் மேல போறான். அங்க போனாக்க சூரியன் அடைகிறான் அவன். இத வந்து அங்க ஆதித்யன் தேவலோகம்னா வாயு லோகம்னு அர்த்தம், வாயு லோகத்தை அடைகிறான். அங்கேருந்து ஆதித்ய லோகம் அது, ஆதித்ய லோகம் அதுக்கு மேல ஊர்த்வம் ஆக்கிரமதே, அதுக்கு மேல போறோம். வாயு லோகத்திலிருந்து மேல வரான் அவன் வழி குட்டப்பட்ட உடனே ச ஆதித்யமாக சரி, ஆதித்யனையும் அடைகிறான். ஆதித்யம் அடைஞ்சிட்டாங்க என்ன பண்றான், தஸ்மை சதத்ர விதிஹீதே, அங்க வந்து இவனுக்கு வர்றவனுக்கு இந்த ஆதித்யனவன் கொஞ்ச இடத்த கொடுக்குறான். எவ்வளவு, ஏதா ஆடம்பரஸ்யகம், ஆடம்பரம் ஒரு வாத்தியம், அதுல எவ்வளவு தம்பம் பண்றது அப்படிலாம் சொல்லுவோம் ஆடம்பரம்னுட்டு ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்துல எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளிட்டு இவன் இடம் கொடுக்குறான். அதன் பதில் அவன் மேல திருப்பி போறான். அங்க போய் என்ன பண்றான்னாக்க சந்திரன் அடைஞ்சுடுறான், ஆதித்யனிலிருந்து சந்திரன் அடைஞ்சுடுறான். அத சொல்றது தேன ச ஊர்த்தம் ஆக்கிரமதே ச சந்திரமசம் ஆகச்சதி தஸ்மை சதத்ர விதிகீதே, அவன் கொடுக்கான். எப்படி, எதா துந்துபேகம், துந்துபி துந்துபின்னுட்டு ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்துல இத்தனோட இடைவெளி இருக்குமா அந்த இடைவெளி அளவுக்கு இடத்த கொடுக்குறான் அவன். அத மாதிரி சொல்லி தேஷாம் பிரம்ம பிராப்தோ நைரபேக்ஷ சிரவணா. இப்போ பிரகடாரண்யத்திலேயே ரெண்டு விதமா மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. உபகோசர வித்தியில ரெண்டு இடத்துல மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு, உபகோசர வித்தியிலையும் பஞ்சாக்கன வித்தியிலையும், ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பிரகடாரண்ய உபநிஷத்துல ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு இடத்துல மாறி மாறி இருக்கு. அதனால 4 மார்க்கத்தை இப்ப பார்த்துட்டோம். இந்த 4 மார்க்கமும் வேற வேற மார்க்கம்தான், அதாவது அது அது வழியை காமிக்கிறது. அதனால இங்க இது அதை எதிர்பார்க்கல, அது இதை எதிர்பார்க்கல, அதனால ஒரே மாதிரிதான் போறது அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், நியமம் சொல்லாத. அந்தந்த மார்க்கத்துல யாருக்கு பிராப்தமாகுதோ அவன் அந்தந்த மார்க்கத்தை போய் சேர்றான் அப்படியே சொல்லிடலாம். என்ன நைரபேட்சிய சிரவணாது, எதிர்பார்ப்பே இல்லை, இது அதை எதிர்பார்க்கறது அதை இதை எதிர்பார்க்கறதுன்னு இல்லை. அதனால வந்து சிரவணா தயிர்வா அர்ச்சிராஜினாவா, அர்ச்சிராஜ மார்க்கத்தினாலையும் போலாம், இல்ல தேவலோகம் வாயு லோகம் ஆதித்ய லோகம் சந்திரலோகம் அந்த வழியா போய்க்கிறான், ஏதோ ஒரு மார்க்கத்துல போய்க்கிறான், மத்தபடி பிரம்மத்தை அடையான் அவ்வளவுதான். அந்த அநியமே போரும், நியமம் சொல்ல வேண்டாம். இது பேசி விகல்ப இடி பூர்வ பக்ஷ, இப்படி அநியமம் சொல்றதுனால ஏதோ ஒரு மார்க்கத்துல போய் சேர்றான் விகல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு பதில் பிரார்த்தாம் தொஸ்து, சர்வத்திர அச்சிராதி அந்தர்பூத ஆதித்யாதீனாம் தரிசனா, நீ வந்து உபகோசல வித்தியோ பஞ்சாக்ய வித்தியோ அது சாந்தோக்கியோபனிடதோ அல்லது பிரகதாரண்யோபனிடதோ அல்லது கௌஷேகி உபனிடதோ எந்த உபநிஷத்தை எடுத்துண்டாலும்
அங்கங்க இருக்கக்கூடிய ஆதித்யன், சமஸ்ரம், வாயு இவைகள் தான் அங்கங்க படைக்கப்பட்டிருக்கு. பேர்ல மாற்றம் இருக்கலாம், ஆனால் இவைகள் எல்லாம் ஒரே ஒரு மார்க்கத்தை தான் சொல்றது, அது அர்ச்சிராதி மார்க்கம் தான். அதுல நியமம் இருக்குது. அதனால சர்வத்திர அர்ச்சிராதி அந்தர்பூத அர்ச்சிராதிகள் கூட உள்ளடங்கின ஆதித்யாதீனாம் தர்சனாத், ஆதித்யன் முதலானவர்களுடைய தர்சனம் அங்க இருக்கு. தர்சனம்னா அங்க போதப்படுகிறது. அதனால சயவேதி பிரத்யபிஜானம், அதனாலேயே தெரிஞ்சுடுறது அங்க என்ன இருக்கோ இங்கேயும் அதுதான். ஒரு சில மாறுதல்கள் இருந்தாலும் மொத்தமாக ஒரே மார்க்கம் தான் இங்க சொல்லப்படுறது, பிரத்யபிஜானம் இருக்கு. அதனால அந்நியத்ர உக்தானாம் அந்நியத்ர உபசம்ஹாராச்ச, அங்க சிலது சொல்றது இங்க சிலது சொல்றது, ஒண்ணுக்கொண்ணு சமமாவும் இருக்கு, ஒண்ணுக்கொண்ணு சொல்லப்படாததும் இருக்கு, ஆனா விரோதம் இல்லை. விரோதம் இருந்தாதான் உபசம்ஹாரம் பண்ண முடியாது. விரோதம் இல்லாமல் இருந்தது என்ன, இங்க சொல்லப்படாதது அங்கேயே இருந்து எடுத்துக்கலாம், அங்க சொல்லப்படாதது இங்கேயே இருந்து எடுத்துக்கலாம். அதனால உபசம்ஹாராச்ச சர்வத்ர அர்ச்சிராதிகி ஏகையேவ மார்க்க, எல்லா இடத்துலையும் இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது ஒன்னே ஒண்ணுதான். தேனீவ கச்சதி வித்வான், அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் அவன் போறான். இதுல நியமம் இருக்கு, அநியமம் இல்லை. விகல்பம், அதனால விகல்பம் சொல்லக்கூடாது. விகல்பம் சொன்னா அதிக தோஷம் இருக்கு, அதனால விகல்பம் அஷ்டதோஷம்னு சொல்லுவாரு, அது தவறு அது. ஆகையினால நியமத்தை சொல்லணும், அநியமத்தை சொல்லக்கூடாது. அநியமத்தை சொன்னாக்க நமக்குதான் தோஷம் வந்துடும். அதனால அந்த தோஷம் வரக்கூடிய அநியமத்தை சொல்லாம நியமத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். சூத்ராஸ்து அர்ச்சிராதினாத பிரதிதே அப்படின்னு சூத்திரம், அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அர்ச்சிராதினீவ கச்சதி வித்வான், அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் இந்த வித்வானவன் பிரம்ம வித்வானவன் போகிறான் மோஷத்துக்கு. புதக என்ன, தத் பிரதிதே பிரதிதி பிரசித்தி, பிரசித்தி பிரதிதினா பிரசித்தி, அது பிரசித்தமா இருக்குது. எப்படி சர்வத்திர அனைத்து வித்தியகள்லையும் அனைத்து உபனிஷத்துக்கள்லையும் தத் பிரத்யபிஜான, அங்க அர்ச்சிராதி மார்க்கத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அவைகள் தான் இங்க ஞாபகப்படுத்தப்படுறது. காரணம் ஒரு எட்டு தேவதைகளும் அங்க சொல்லி ஆயிடுச்சு அர்ச்சிராதி மார்க்கத்துல, மீதி நாலு மார்க்கங்கள் தான் சொல்லல. வாயு அத மாதிரி இந்திரன் வருணன் பிரஜாபதி நாலு பேர் தான் சொல்லப்படல, அதனால அவாதான் சொல்லப்படலன்றதுனால ஒரேடியா அது இதுவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அது அத்தனையும் ஒன்னா சேர்த்து உபசம்ஹாரம் பண்ணிட்டு இந்த பிரத்யபிஜானம் இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து போறது. அதனால அர்ச்சிராதி மார்க்கம் தான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மார்க்கத்தினாலதான் போகிறான் அப்படின்றது முதல் அதிகரணத்தினுடைய சார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.